எல்லாம் கூடுறாங்கன்னு பாருங்க. எல்லாம் இங்க வந்துட்டு ஹிந்தில தான் பேசுவாங்க, ஹிந்தில பேசிதான் அந்த மீனை வந்து விற்பாங்க. இதை வாங்குற யாரும் அதிகமாக பார்த்தா எல்லாம் பாகிஸ்தானி தான் எல்லாம் அதிகமாக வாங்குவாங்க, வாங்கி எல்லாமே வீட்டுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல கலவாயின்னு சொல்லுவாங்க, இங்க துபாயில வந்துகிட்டு அமூரும்பாங்க. அமூர் இந்த மீனை வந்துகிட்டு இந்த பாக்ஸ்ல வச்சிருக்காங்கன்னா, இந்த பாக்ஸ் நம்ம ஊர் காசு கலவரது கிட்டத்தட்ட ஒரு 42,000 வருது. இந்த பானு மட்டும் நம்ம ஊர் காசுக்கு 42,000 வருது. அவ்வளவு போயிருக்கு, மத்த மீன்கள்லாம் இருக்கு. வாங்க, மக்கள்லாம் மீன் வாங்குறத பார்க்கலாம். இந்த மீன்கள்லாம் நீங்கள் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கஞ்சா கெழுதும்பாங்க, இது ஓரான்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து சாவின்னு சொல்லுவாங்க. ஆ பாய்.
ஏய் எத்தனை ரூபாயா? தீஸ் ரூபாய் மார்க்கெட் வந்து துபாயில் இருக்கு. இதில் துபாயில் வந்து அமெரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரியாவில் வாட்டர் ஃப்ரண்ட் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டு பேர். இது வந்து வேர்ல்டுலேயே இதுதான் ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு, இதுதான் வேர்ல்டுலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதில் வேலை பார்க்குறவங்களே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க. இதில் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 2 hours சுற்றிட்டு வரணும். அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். அது இன்னைக்கு வந்துக்கிட்டு சண்டேனால வந்துக்கிட்டு கொஞ்சம் பயங்கர ரஷ்ஷா இருக்கு. இந்த மீன்லாம் நம்ம ஊர்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்துக்கிட்டு எல்லாம் வெளிநாட்டுல இங்க எக்ஸ்போர்ட் ஆகி வர்றது. இது வந்துக்கிட்டு குளிர் அதிகமா உள்ள ஏரியால தான் இந்த மீன் அதிகமா இருக்கும். இது வந்துக்கிட்டு சாலமன் வாங்க, சாலமன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு பயங்கர ரேட்டாக உள்ளது. இது வந்துட்டு விஐபியை தான் வாங்கி சாப்பிடுவாங்க, நம்மளாம் வாங்கி சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இதான மீன். இந்த மீனை பாருங்க, நம்ம ஊரில் பிளாங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் லாஞ்சிகளில் இதுக்கெல்லாம் வரும் பிளாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன மீன் சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை. இது குங்குளா, இங்கே கரப்பான் அப்படிம்பாங்க. துபாயில் வந்துக்கிட்டு கரப்பான் கும்பலாவுக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம ஊரில் உள்ள சிங்கி வகைகள் இங்கே வந்துக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிங்கிகள். அப்புறம் செம்பாறை நண்டுகள். அப்புறம் அந்த சிங்கியெல்லாம் நம்ம ஊரில் பார்த்துருக்க மாட்டோம். இந்த சிங்கி பார்த்துருக்கோம், பட் இந்த சிங்கி பார்த்தது இல்லை. இது வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒன்று. இது வாங்க, இங்கே வந்து ஃபிஷ் கட்டிங்கு, அப்புறம் சிக்கனு மட்டனு கட்டிங் இதெல்லாம் பார்ப்போம். எப்படி கட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. நீங்களா பார்த்தா தெரியும், இந்த ட்ரெஸ் போட்டிருக்கவங்கலாம் ஃபிஷ் கட்டிங் தான். இங்க மீனை கட் பண்ண கொடுத்துட்டு நம்ம நின்றுலாம் பார்க்கவும் முடியாது. நம்ம வந்து எப்படி அவங்க நம்ம விட்டு மீனை எடுத்துட்டாங்களா, எப்படி ஒழுங்காக க்ளீன் பண்ணுறாங்களா என்ன அதெல்லாம் பார்க்கலாம் முடியாது. மீனை கொடுத்தோம்னா டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணி நிற்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 20 மினிட்ஸில் மீனை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏ கிலோ கட்டிங்க கித்தனா பீசா? 3 ரூபாய் 4 ரூபாய் சார். அச்சா, அதாவது ஒரு கிலோ மீனுக்கு வந்துக்கிட்டு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துக்கிட்டு, இப்போ சின்ன மீன் சொன்னால் வந்துக்கிட்டு 3 கிராம்ஸ் வாங்குறாங்களாம். பெரிய மீன் சொன்னால் 4 கிராம்ஸ் வாங்குறாங்களாம். அப்போ 3 கிராம்ஸ் சொன்னால் நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா வருது. சிறிய மீன் விட்டுருக்கு. பெரிய மீன் சொன்னால் ஒரு 70 ரூபா அவ்வளோக்குள்ள தான் வரும் ஒரு கிலோ மீனுக்கு.
பாருங்க, அது பூரா வந்துட்டு எல்லாமே வந்துக்கிட்டு மீன் கட் பண்றதுக்கு அது பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வாங்கிட்டு போய் வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு அங்கே வச்சு கட் பண்ண முடியாது. ஏன்னா ரூம்புகள்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ரூம்புகள் இதாக தான் இருக்கும். அதனால வந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் ஸ்மெல் வந்தாலே வந்துக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம். இங்கே உள்ள கவர்மெண்ட் வந்துக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணும். அதனால் வந்துக்கிட்டு இவங்க இங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அங்கே போய் வந்தவாட்டம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுட் ரெடி பண்ண வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட்டிங் இருக்காங்க பாருங்கள். இன்னைக்கு சண்டேனால வந்துக்கிட்டு இங்கே பயங்கர இது. இப்போ வந்துக்கிட்டு முன்னாடி வந்துக்கிட்டு இங்கே ஃப்ரைடே தான் வந்துக்கிட்டு அதிகமாக வந்துக்கிட்டு ரசாக இருக்கும். இப்போ ஃப்ரைடே வந்துட்டு ஒர்க்கு, அதனால் வந்துக்கிட்டு சண்டே தான் இப்போ இங்கே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, லீவ் விட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரசாக தான் இருக்கும். இந்த மீனை பாருங்க, இது வந்துக்கிட்டு மீன் இல்லை, நம்ம மீனில் உள்ள குடல் இதுகள்லாம் இருக்குமா அந்த இது. அப்புறம் ஒரு மீன் தூண்டியில் பட்டிருக்கு பாருங்க, அது பட்டு வந்துக்கிட்டு தூண்டி கூட இது பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அது வந்துக்கிட்டு இப்போ தான் பிடிச்சது அப்படின்னு சொல்லி அது சொல்கிறதுக்காக, நான் இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறதுக்காக வந்துக்கிட்டு அந்த இதை அப்படியே வச்சுருக்காங்க. இது என்ன மீன்னா கோபுன்னு சொல்லுவாங்க.